என்ன பரமசிவம் அன்னைக்கு ஜோசிய கடை போட்டுருந்தேன் நீங்க என்ன பாலப்பழ கடை போட்டியா மச்சான் கடைக்கு பேர் என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போற பனானா சேலஞ்சில வந்து எல்லாருக்கும் நான் வந்து மூணு மூணு வாழைப்பழம் கொடுக்க போறேன். மூணு மூணு வாழைப்பழத்தை வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்து யார் சாப்பிட்டு முடிக்கான்னு பார்க்க போறோம். அதே மாதிரி கம்மியான டைம் யார் அச்சீவ் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் வந்து பனானா சேலஞ்சோட வின்னருங்க. ஸ்டார்ட் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். தேன்ல முக்கிய சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். டக்குனு போயிரும், வழுக்கினே ஓடும். இப்ப ஒரு நிமிஷம் முடிஞ்சு, ஒரு நிமிஷத்துல பார்த்தா சாப்பிட்ட வாழைப்பழம் வந்து ஒரு ஒன்றரைக்கு மேலங்க, ஒன்னே முக்கால் கீழே. சரி, ஒரு ஒன்றரை வச்சுக்கலாமா, ஒன்னே முக்கால் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒன்னே முக்கால் வாழைப்பழம் பார்த்தா சாப்பிட்டுருக்கா ஒரு நிமிஷத்துல. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உள்ள முழுங்கு கிழக்கு ரெண்டே முக்கால் வச்சுக்கலாமாப்பா. ரெண்டே முக்கால் வளப்பெல்லாம் சாப்பிட்டு ஒரு நிமிஷத்துக்கு. சரி, என்னடா எப்படியா இருக்கு, நெஞ்சு அடைக்குதா? நெக்ஸ்ட் ஒரு சேலஞ்ச் இருக்கு மச்சான், வாழைப்பழம் சீப்பு ஃபுல்லா சாப்பிடணும். சேலஞ்ச் வருது. அதுதான் டைம் இல்லப்பா. காதல் காதல் வாயில முடியாது. முன்னாடியே வந்து ஒரு பத்து நிமிஷம்
என்னடா போட்டா என்ன பாதி போட்டா பாதி போட்டா அங்க டயர் முடிஞ்சிருச்சு வாய்க்குள்ள மட்டும் தான் போயிருக்கல முழுங்கல அவ இதுல போட்டானா நீ எவ்வளவு அப்பளம் சாப்பிட்ட இருடா மூத்த வேறடி தண்ணி வேணுமா மூத்த வேறடி அப்போ செத்துவ பாத்துக்க அது வரியல பத்த வரும்ல பாம் பாம் ஒன்னேகால்ப்பழத்துக்கு மேல சாப்பிட்டுருக்கான் உங்களால மண் இப்ப ஒரு சூப்பரான வேற ஏதாவது புதுசான மறக்காம லைக் பண்ணுங்க மக்களே.